தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர். மக்களின் குரல்கள் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட கூட அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது. பிஜேபி இந்த தடவை 320 குறையவே குறையாது அப்படின்ட்டு அல்ல, நான் உறுதியாக இருக்கிறேன். சவுத் இந்தியா முழுக்க பிஜேபியோட பிரசன்ஸ் இருக்க போகிறது. என்னுடைய கணக்குப்படி டிஎம்கே கூட்டணிக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபி தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் சக்தியாக பிஜேபி இருக்கும். அதுக்கான இண்டிகேட்டர் தான் இந்த மும்முனை போட்டி. மறந்துராய். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வரும் தேர்தலில் வாக்குப்பதிவு எவ்வாறு இருக்கும், அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? வணக்கம் நண்பர்களே. சில நேரத்துல ஓட்டிங் பேட்டர்னுக்கும் வாக்குப்பதிவுக்கு இடையில ஒரு தெளிவான தொடர்பு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லயே, அதாவது 2014 மோடி தலையெடுத்ததுக்கு அப்புறம், 2014 66.4% பதிவாயி, அது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்லயே அதுதான் ஹையஸ்ட் போலிங், 66.4%. ஹையஸ்ட் போலிங் நடந்த அந்த தேர்தலில் தான் பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சியை கைப்பற்றுது. சரி, அதுக்கடுத்தப்பல 2019 என்னன்னா, 2014 சாதனைய அந்த தேர்தல் முறியடிக்கிறது. 2019 67.4% போலாகுது. அந்த தடவை பிஜேபி முன்னை காட்டில் அதிகமாக வென்று ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறது. அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட கூட அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் 50s நடந்த அந்த முதல் பொது தேர்தலை பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா வெறும் 45% தான் போலாச்சு. ஸோ இதுவரைக்கும் நடந்திருக்கிற தேர்தலையே ஹையஸ்ட் போலிங்னா கடைசியா நடந்த 2019. அதுக்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் போலிங் தான் 2016. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பிஜேபி ஆட்சி அமைத்தது, மோடி பிரதமரானார். சோ அப்படிங்கிறப்போ ஒரு ஹையஸ்ட் போலிங்கும் சூழல் வந்து பிஜேபிக்கு சாதகமாக மாறுவதற்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் பிரதமர் வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா, அத்தனை பேரும் வந்து ஓட்டு போடணும், 100% வாக்குப்பதிவு அப்படிங்கறத அடிக்கடி வலியுறுத்துவார். எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அது வந்து பிஜேபிக்கு இன்னும் வலு சேர்ப்பதாக இருக்கும். சரி, இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லாரும் வந்து ஓட்டு போட்டா ஏன் பிஜேபிக்கு சாதகமா இருக்கணும், ஏன் காங்கிரஸ் சாதகமா இருக்கக்கூடாதா? என்ன காரணம்? அடிப்படை என்னன்னா, ஒரு ஜென்ரல் டெண்டன்சி, இப்ப சிறுபான்மையினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சிறுபான்மையினர் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா இப்ப முஸ்லிம்ஸ்னா ஜமாத்ல முடிவு பண்ணிடுவாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்போ அண்மை காலமாக சர்ச்சில் முடிவு பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம். அப்போது இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, இப்போ ஒரு பகுதியில் 100 இருக்குன்னா அந்த 100 கரெக்டாக வந்து கியூவில் நின்று ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இந்த சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸில் 1 வந்து மிஸ் ஆகாது, கம்ப்ளீட்டாக போலாயிடும். அப்படின்னா இந்த போலிங் பர்சன்டேஜ் குறையுது. இல்லாட்டி இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு தொகுதியில் 65% போலிங் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா 35% ஆட்கள் வந்து ஓட்டு போட வரலைன்னு அர்த்தம். அந்த 35% யாரா இருப்பாங்க அப்படின்னா, நான் மைனாரிட்டிஸா இருப்பாங்க. ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், நான் மைனாரிட்டிஸ் ஓட்டுனாலே அது பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டு. அது ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், அதுல விதிவிலக்கு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இன் ஜென்ரல் அது வந்து பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டு. இப்போ அந்த 35% மேக்சிமம் ஃபுல்லா போலாச்சுன்னா, பிரம்மாண்டமான வித்தியாசத்துல மார்ஜின்ல பிஜேபி ஜெயிக்கும். இப்ப நான் வைக்கிறது ஃபுல்லா தியரிட்டிக்கலா ஜென்ரல் அசம்ஷன், ஆனா இது பெரும்பாலும் கரெக்டா இருக்கும். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதே நேரத்தில் தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் இந்த தடவை வாக்கு சதவிகிதம் என்னவாக இருக்கும்? முதல்ல ஆல் இண்டியா லெவலில் சொல்லிட்டேன், ஆல் இண்டியா லெவலில் 2014 சாதனை படைத்தது, அதை பிரேக் பண்ணி 2019 67.4% வந்தோம். இந்த தடவை அதை காட்டிலும் நான் கூடுதலாக எதிர்பார்க்குறேன், ஒரு 68-70% போலாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ 2014 லோக்சபா எலெக்ஷனில் 73.7% போலாச்சு, 2019 லோக்சபா எலெக்ஷனில் 72.4% போலாச்சு, 2021 அசம்பிளி எலெக்ஷனில் 73.6% போலாச்சு. அப்படின்னா இதுலேருந்து ஒன்றை புரிஞ்சுக்கலாம், அரவுண்டு 70-75% தமிழ்நாடு போலாகிக்கொண்டே இருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போதி, இன்னும் நல்லா போலாகணும் தான் நம்ம ஆசைப்படுறோம்.
இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெவியா போலாச்சுன்னா, இது ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கிற ஒண்ணு, அதிகமா போலாச்சுன்னா யாருக்கு லாபம், குறைவா போலாச்சுன்னா யாருக்கு லாபம், இந்த மாதிரியான கேள்வி. இந்த தடவை ரொம்ப ஹெவியா போலாச்சு அப்படின்னா அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா பிஜேபியோட ஓட்ஸ்ல மேஜர் சங்க் ஆஃப் ஓட்ஸ் எல்லாம் அர்பன் ஓட்ஸ், அப்புறம் எஜுகேட்டட் பீப்புளுடைய ஓட். ஆக்சுவலா இந்த அர்பன்ல தான் போலிங் ரொம்ப குறைவா இருக்கும். படிச்சவங்க வெயில் அடிச்சா வெயில காரணம் சொல்லி ஓட்டு போட மாட்டான், மழை அடிச்சா மழையை காரணம் காட்டி ஓட்டு போட மாட்டான். இப்ப அவங்க எல்லாருமே கியூல நின்று ஓட்டு போட்டாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்து தன்னை போல ஏறும். போலிங் பர்சன்டேஜ் ஏறிச்சுனாலே அதனுடைய இண்டிகேட்டர் என்னன்னா, இந்த தடவை பிஜேபிக்கு சாதகமானவர்கள் நிறைய பேர் வாக்களிக்க முன் வந்திருக்கிறார்கள், அவங்க வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள்ங்கிறது பொருள். ஆக்சுவலா பிஜேபிக்கு சப்போர்டர்ஸ் நிறைய உண்டு, வீட்டுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, பெருசா விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஓட்டு போடுறது அப்படின்னு வந்தாச்சுன்னா, குறிப்பா அர்பன் சைட்ல, திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அர்பன் சைட்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடிச்சு அப்படின்னா டெஃபினிட்டா அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும், இல்ல சந்தேகம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு பர்சன்டேஜ் போலாகுதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். கருத்து கணிப்புகள் குவிந்து விட்டன, அவை சொல்லும் செய்தி என்ன? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா நேற்றைக்கு டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்டிஏவுக்கு 386 இண்டி கூட்டணிக்கு 118 தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனியா பிஜேபிக்கு எவ்வளவு அப்படின்னா 330-360, காங்கிரஸ் 26-46, இது அவங்களுடைய கணக்கு. அதே போல ஒரு சில வாரங்களுக்கு முன்னால வந்த நியூஸ் 18 கருத்து கணிப்பு, இந்தியாவுக்கு 411 சீட்டு கிடைக்கும் என்று கூறியது. அப்படிங்கிறப்போ இதே போல நிறைய பார்க்கலாம் இங்க கருத்து கணிப்பு. பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இந்தியாவுக்கு 350-411 வரைக்கும் கொடுக்கிறது. எல்லா கருத்து கணிப்புகளும் 350-411 வரைக்கும் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கின்றன. அதே போல பிஜேபிக்கு மட்டும் தனியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 300-350 அப்படிங்கிறப்போ இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, பிஜேபி 300 தாண்டுவது உறுதி, டேம் ஷூர். இதை நான் முன்னால உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பல காலத்துக்கு முன்னால், இந்த எலெக்ஷன் இயரிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, பிஜேபி இந்த தடவை 320 குறையவே குறையாது அப்படின்ட்டு அதான் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்ப டைம்ஸ்ல வந்து 330-360 ஏதோ ஒரு புள்ளிய நீங்க அதுல ஆவரேஜ் போட்டு ஒரு புள்ளிய வச்சுக்கிறாங்க. இதே போல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டுமே திட்டவட்டமாக 330-350 வரும் என்று தெரிகிறது. ரெண்டு பர்சனல் ஒப்பீனியன், 320 போகாது, கீழே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் பிஜேபி ஸ்டார்டிங் பாயிண்டே 320 தான். போன தடவை டோட்டலா 303 ஜெயிச்சது பிஜேபி. இந்த தடவை நான் சொல்றேன், பிஜேபியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 320 ஆரம்பிச்சு எனிவேர் இன் பிட்வீன் 350, அதுக்குள்ள அது நிற்கும், அந்த இடத்துக்கு போகும். என்டிஏ வந்து இந்த 350 ஆரம்பிச்சு 400 ஏதோ ஒரு இடத்துல நிற்கும். ஸோ ஒரு அபாரமான எண்ணிக்கையில பிஜேபி ஜெயிக்கும். இது வரைக்கும் தொடர்ந்து 2 மெஜாரிட்டி வாங்கி வந்திருக்கிறது, இந்த 2 காட்டிலும் 3 மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. எனவே 3 பிஜேபி ஆட்சி அமைப்பதும், 3 பிரதமராக மோடி பதவியேற்பதும் உறுதி, இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து கருத்து கணிப்புகள் காட்டுகிற உண்மை, இது ஒன்று. சரி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுகின்றன? கிட்டத்தட்ட இன்வேரியபிளி எல்லா கருத்து கணிப்பும் டிஎம்கே ஸ்வீப் என்பதாகவே சொல்லுகின்றன. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக வந்த ABPC ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு 39-39 டிஎம்கே ஜெயிக்கும் என்று கூறுகிறது. ஈவன் தினமலர் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம JVC ஸ்ரீராம் கணித்திருக்கிறதுல கூட கிட்டத்தட்ட டிஎம்கே ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து பரவலாக இந்த மாதிரி சொல்லப்பட்டு, பட் எனக்குன்னு உத்தேசமா நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என்னுடைய கணக்குப்படி டிஎம்கே கூட்டணிக்கு 25 கிடைக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டும் சேர்த்து 15 தொகுதிகளுக்குள்ள வரலாம். இதுல வந்து ஒரு 7-8 இல்ல 9 ஏடிஎம்கே வரலாம், மீதி இருக்கிற 5-6 என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப நான் கொடுத்துருக்க அளவுக்கு ஃபிகர்ஸ் வேற எந்த கருத்து கணிப்புலயும் யாரும் கொடுக்கல. பட் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, நான் வந்து ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நெருக்கு வெட்டில் இருக்கோம், நாளைக்கு சைலண்ட் டே, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ
எனக்கு வந்து என்னன்னா இந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி வெளியிடுறதுக்கான அவகாசம் இல்லாமல் போச்சு. அதனால அதை மட்டுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ நான் என் ரிசல்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என்ன பொறுத்தளவில் டிஎம்கே கூட்டணிக்கு 25 கிடைக்கும், மீதி இருக்கிற 15 தொகுதிகள் அதாவது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி, இந்த 15 தொகுதிகளை ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஷேர் பண்ணி கொள்ளும் ஏதோ ஒரு விதத்தில். ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு 7-8 கிடைக்கலாம், மீதி அதற்கு சமமான அளவுக்கு பிஜேபி அதாவது என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலா இதுல வந்து கருத்து கணிப்பு தேசம் முழுக்க பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிவிப்பதாக இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய உண்மை, முதன் முறையாக பிஜேபி நாடு தழுவிய அளவுல ஒரு இம்பாக்ட உருவாக்கு. அது என்ன நாடு தழுவிய அளவுல என்னன்னா, பிஜேபியோட இம்பாக்ட் சவுத் இந்தியால இருக்காது, கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் வந்துட்டு அப்படியே பிளாங்க் ஆயிரும், வேற எந்த மாநிலத்திலும் இருக்காது. இந்த தடவை அப்படி இல்லை, கர்நாடகால ஆல்ரெடி பிஜேபி எஸ்டாப்ளிஷ் ரொம்ப சிறப்பா இந்த தடவை மதசார்பற்ற ஜனதா தளத்தோட வேற கூட்டணி வச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ என்டிஏவுக்கு நான் எதிர்பார்க்கறது கர்நாடகால இருக்கக்கூடிய 28-26 கிடைச்சாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன், அது ஒண்ணு. அப்புறம் ஆந்திரால கிட்டத்தட்ட பிஜேபி வைப்ட் அவுட் அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடியது, பிஜேபியோட ஓட் ஷேர் ரொம்ப ரொம்ப குறைவு, ஆந்திரால அதோட ஃபுட் பிரிண்டே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திரபாபுவோட ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். அதுல பாத்தீங்கன்னா சந்திரபாபுட அலையன்ஸ் வச்சு 6 சீட்டு பிஜேபி கொடுத்துருக்காங்க. இந்த 6ல அட்லீஸ்ட் 1 இல்லாட்டி 2வது பிஜேபி கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ஆந்திரால அதனுடைய ஃபுட் பிரிண்ட் வந்துருது, அதனுடைய பிரசன்ஸ் வந்துருது. தெலுங்கானான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஆல்ரெடி பிஜேபி எஸ்டாப்ளிஷ்டு. போன தடவை அவங்க வந்து சொந்த முயற்சியிலேயே 4 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. கவிதாவை அவர்கள் தோற்கடித்தாங்க, கவிதாவை வந்து அரவிந்த் தர்மபுரி தோற்கடித்தார், யாருமே எதிர்பார்க்கல போன தடவை 2019. ஸோ ஆல்ரெடி தெலுங்கானால பிஜேபியோட பிரசன்ஸ் இஸ் தேர். சரி, அதை விட்டுருவோம். அப்புறம் கேரளா, கேரளால கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பும் ஒரு 3 சீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க 3 வேண்டாம், 1 சீட் ஜெயிச்சாலே வரலாறுன்னு நான் சொல்லுவேன். திட்டவட்டமா ஏதேனும் 1 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேபி அது வந்து திருவனந்தபுரமா இருக்கலாம். இந்த தடவை திருவனந்தபுரத்துல சசி தரூர் தோற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம பேசிட்டோம், நான் இப்ப கூட தமிழ்நாட்டுல என்ன ஃபிகர் பிஜேபிக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சொந்த கால் ஊன்றி அதனுடைய தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைச்சு இன்னைக்கு வந்து அந்த பிஜேபி தன்னுடைய சொந்த வேட்பாளர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்போம். அப்ப தமிழ்நாட்டிலேயே அதோட பிரசன்ஸ் வந்துருது. பாண்டிச்சேரியில அநேகமா பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அதற்கான வாய்ப்புகள் ஓரளவு இருக்கு. பட் அது கொஞ்சம் டிங் டாங்கா இருக்கு. பட் எதுவாக இருந்தாலுமே அங்கேயும் ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ என்டையர் சவுத் இந்தியா முழுக்க பிஜேபியோட பிரசன்ஸ் வந்துருது. இது வந்து இதுக்கு முந்தைய தேர்தல்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். 2024 பிஜேபியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், பர்டிகுலர்லி ஃபார் பிஜேபி. என்ன காரணம், சவுத் இந்தியா முழுக்க பிஜேபியோட பிரசன்ஸ் இருக்க போகிறது. சவுத் இந்தியால பிஜேபி ஸ்வீப் பண்ண போறது இல்ல, கேரளால ஒன்னும் ஸ்வீப் பண்ணாது, ஆனா அதனுடைய பிரசன்ஸ் இருக்கு. கேரளால ஆல்ரெடி பிரசன்ஸ் உண்டு, தொடர்ந்து அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு மேல டபுள் டிஜிட்ல அவங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா 1 சீட்டு கூட ஜெயிச்சல. இந்த தடவை ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடக்கும். அதே போலத்தான் தமிழ்நாட்டில். அதனால 2024 தேர்தல் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான என்னன்னு சொல்றது, ஒரு பெரிய திருப்பு முனை தேர்தலாக அமையும். பிஜேபி இல்லாத இடம் இனி எதுவும் இல்லை, எல்லா இடத்துலயும் பிஜேபி இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்யக்கூடிய முதல் தேர்தலாக இந்த 2024 தேர்தல் அமையும், அது உறுதி. தமிழகத்தில் பல இடங்களில் மிக நெருக்கமான மும்முனை போட்டி நிலவுகிறதே. எஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், பிஜேபி வந்து ஒரு டபுள் டிஜிட் பெறக்கூடிய லெவலுக்கு ஒரு குரோத் இருந்ததுன்னா முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக அது உருவெடுக்கும் என்று சொன்னால் தமிழகம் கர்நாடகாவாக மாறும் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். எப்படி வந்து அங்க ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்கும் கர்நாடகாவில், பிஜேபி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம். பல நேரத்துல மதசார்பற்ற ஜனதா தளம் இந்த 2 கட்சிகளை காட்டி குறைவாக வாங்கியிருந்தாலும் கூட கிங் மேக்கராக இருக்கும். என்னன்னா அந்த மதசார்பற்ற ஜனதா தளத்தை தவிர்த்து விட்டு இந்த 2 சக்திகளும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த விதமாக மாறிவிடும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த டிராவிடியன் பார்ட்டிஸ், இந்த திராவிட தேசிய கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே, இவங்க 2 பேருமே தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்து வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், இங்க வெரி ஸ்ட்ராங்
தேர்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. இடையில அதற்கான முயற்சியை விஜயகாந்த் செய்தார். அப்புறம் அவருடைய உடல்நலக்குறைவு பாவம் கடைசியில் அந்த கட்சி ரொம்ப கீழே போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மூன்றாவது அரசியல் சக்தி இல்லவே இல்லை அப்படிங்கறது இட்டு நிரப்பக்கூடிய விதத்துல அண்ணாமலையினுடைய வருகை வருகிறது. அதற்கு பின்னால தமிழக பிஜேபிக்கு ஒரு புது உத்வேகம் கிடைக்கிறது. இன்னைக்கு பிஜேபியோட குரோத் கண்ணுக்கு முன்னால் ரொம்ப விசிபிளாக இருக்கு. இப்ப நீங்க உங்களை அறியாமலேயே கேக்குறீங்க, மும்முனை போட்டி நிறைய இருக்கு அப்படின்னு. இப்ப நேற்றைக்கு தந்தி டிவியோட கருத்து கணிப்புல 10 தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லுகிறாங்க. இதெல்லாம் எதற்கான இண்டிகேட்டர் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூன்றாவது அரசியல் சக்தி எமர்ஜாகி கொண்டிருக்கிறது, அது பிஜேபி. இப்போ இந்த குரோத் இந்த மக்களவை தேர்தலில் இந்த லெவலுக்கு வந்து, அடுத்தப்புல 2026 சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு, அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் தீவிரமா இந்த பிஜேபி ஸ்டெபிலைஸ் பண்ணினால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபி தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் சக்தியாக பிஜேபி இருக்கும். அதுக்கான இண்டிகேட்டர் தான் இந்த மும்முனை போட்டி. மறந்துராய், தமிழகத்தில் இறுதிக்கட்ட பணப்பட்டுவாடா இந்த முறை நடக்குமா, அதன் தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த முறை பணப்பட்டுவாடா அந்த அளவுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. இப்ப எனக்கு தெரிந்த பல்வேறு ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் சர்க்கிள் எல்லாம் பேசுறப்போ, இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, எந்த ஒரு விம்சன் ஃபேன்சிஸுக்கும் இடம் கொடுக்காமல் ரொம்ப கடுமையாக பணப்பட்டுவாடாவை தடுத்து வருகின்றனர். கட்சி பாகுபாடு, இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் இன்வேரியபிளி ரைடு பண்றாங்க, கரெக்டா தடுத்து நிறுத்துறாங்க. அதனால இந்த தடவை அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா இருக்காது என்று கூறப்படுகிறது. உண்மையிலேயே பணப்பட்டுவாடா இல்லாமல் இந்த தேர்தல் நடந்து முடிந்தால் அது ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, அதுதான் நம்முடைய நோக்கம், அந்த எந்த சந்தேகமும் இல்லை. ஜென்ரலா இந்த பணப்பட்டுவாடா எப்படி நடக்குங்கிறத சொல்றேன். பொதுவா தேர்தலுக்கு முன்னால இந்த நைட் நேரத்துல பண்ணுவாங்க. அல்ல, அவங்க வந்து எப்போதுமே ஒரு பொது தேர்தலில் பொதுமக்கள் எல்லாருக்கும் சுண்டல் மாதிரியெல்லாம் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அது சாத்தியமும் கிடையாது, ஈஸியாக பிடிபட்டு போவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில குடியிருப்புகள் இருக்கும். இப்போ இந்த ஏரியா இங்கே குடியிருக்கிறவங்க இதில் மொத்தம் வந்து ஒரு 2000 ஓட்டு இருக்கு, இதில் வந்து கரெக்டாக விநியோகம் பண்ணால் இந்த 2000 எப்படி 1800 நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில கணக்கெல்லாம் இருக்கும். இல்லை ஒருத்தன் வந்து சொல்லுவான், அந்த தலைவர்கிட்ட பக்கத்தில் அந்த லோக்கலில் இருக்கிறவட்ட, அண்ணே அந்த இதில் ஃபுல்லாக அந்த கட்சிக்காரங்க ஒரு 500 ரூபாயா கொடுத்துட்டாங்க, நம்ம கூடுதலாக ஒரு 600 700 கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும் ஓட்டு அப்படிம்பா. ஸோ அங்கே போயிட்டு அந்த குடியிருப்பில் யார் ப்ராமினன்ட் பர்சனோ இல்லாட்டி பர்சன்ஸோ அவங்கள கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து பேசி இந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்டு வந்துடும், அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடாலஜி. ஒரு பத்திரிகையாளனாக இதெல்லாம் நான் அணிகிருக்கேன். மதுரையிலே அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், பார்த்தது இந்த அனுபவங்களை. இதை இந்த மாதிரி தான் பொதுவாக ஒரு பண டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதே நடக்கும். ஸோ இந்த பணப்பட்டுவாடாங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு சில பாயிண்ட்ஸில் தான் நடக்கும், எல்லா இடத்துலையும் பண்ணவே மாட்டாங்க. இந்த குடியிருப்பில் இந்த இதில் இருக்கக்கூடிய மொத்தம் அந்த ஏரியாவில் இருக்கிற 2000 பேருக்கு 1000 பேருக்கு கொடுத்துட்டால் கரெக்டாக அவங்க ஓட்டு ஃபுல்லாக நமக்கு வந்துருங்கிறத என்ஷூர் பண்ணி தான் கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் பொதுவாக இந்த அளவுக்கு ஓட்டு வந்தாச்சுன்னா நமக்கு சாதகமாக வந்துடும், ரொம்ப டிங்டாங்காக இருக்குது, இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாங்கிற மாதிரி இருக்குது, இதில் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மட்டும் மொத்தமாக ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்தால் மட்டுமே இந்த பணப்பட்டுவாடா நடக்கும், இல்லைன்னா அது மாட்டிக்கும். ஸோ அதனால இந்த பணப்பட்டுவாடாக்கு முன்னால் பல கால்குலேஷன்ஸ் இருக்குது, பல இதை யோசித்து ஒரு குறிப்பிட்ட சில இலக்குகளில் மட்டுமே அந்த பணப்பட்டுவாடா நடக்கும். பணப்பட்டுவாடா செய்யறதுக்கு முன்னாலே அதை செய்யறவங்க இந்த ஏரியா ஓட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஓரளவு வந்துருச்சா நமக்கு வந்து ஒரு ஸ்லைடு எட்ஜோவர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதில் ஈடுபடுவாங்க. அப்படின்னா அதோடைய தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 1% 1.5% மார்ஜின்ல அந்த பார்ட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அது உதவலாம், அதுதான் அதனுடைய தாக்கம். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்றது அப்படின்னா, வெல்லக்கூடியவர்களுடைய வாய்ப்பை இன்னும் உறுதி செய்வதாக இருக்கும், அதுக்கு அது பயன். பட் அதே நேரத்தில் இதனுடைய தாக்கம் கவுண்டர் ப்ரொடக்டிவாகவும் இருக்கலாம். எப்படின்னா, இன்னைக்கு பொதுமக்கள்லேயே தமிழ்நாட்டை பொறுத்தளவு பொதுமக்களை கை நீட்டி வாங்க வச்சு பழக்கிட்டாங்க. சில பேர்த்த சாதாரண வாக்காளர்கள்ட்ட நம்ம நேரில் போய் கேட்குறோம், என்னங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, யார் அதிகமாக காசு கொடுத்தா அவங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பணப்பட்டுவாடாவே இல்லை அப்படின்னா வாக்களிக்க வருகிறவருடைய எண்ணிக்கை குறைவாகலாம், போலிங் பர்சன்டேஜ் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இன்னொரு தாக்கம், இது வந்து எதிர்மறையான தாக்கம், அதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்ப
இப்பட்ட இருந்தாலும் உங்க கேள்விக்கு இப்போ வரேன். பணப்பட்டுவாடா இந்த முறை குறைவாகவே நடக்கும். சோ குறைவான பணப்பட்டுவாடா நிறைவான ஜனநாயகம், இந்த அடிப்படையில தான் இந்த தேர்தல் நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்தி கூட்டணி சார்பில் குறைந்தபட்ச செயல் திட்டம் முன்வைக்கப்பட உள்ளதாமே. அதாவது இந்தி கூட்டணி ஒரு கூட்டணி மாதிரியே இல்லை. இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சியான காங்கிரஸ் ஓர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தலுக்கான கதாநாயகன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வர்ணித்தார். ஸ்டாலின் வந்து இன்னொரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் என்று வர்ணித்தார். இப்படி வர்ணித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன நீங்கள் வந்து இந்தி கூட்டணின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அந்த கூட்டணியின் சார்பில் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னு முன் வச்சிருக்க வேண்டாமா, இல்லைன்னா அந்த கூட்டணியின் சார்பில் ஒரு பொதுவான தேர்தல் அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. ஆளாளுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருந்தா, இப்ப திரிணாமுல் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை கான்ட்ரடிக்ட் ஆச்சுன்னா நீங்க ஒரே கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கறத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, இது என்ன ஒரு கேலி குத்தா இல்லையா அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்கவுங்க ரைஸ் பண்ணாங்க. அப்புறம் கருத்து கணிப்புகள் வருது, கருத்து கணிப்பு எல்லாமே பிஜேபி ஸ்வீப் பண்ணுங்கிற மாதிரியே சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமையை இந்திய வாக்காளர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதத்துல கூட்டணியின் சார்பில் ஒரு கூட்டு அறிக்கை, ஒரு ஜாயிண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, கூட்டு தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கம்யூனிஸ்ட் மம்தா பானர்ஜி, டிஎம்கே, காங்கிரஸ் இப்படி எல்லோருக்கும் பொதுவான பல அம்சங்கள் இருக்கும். இப்போ மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் எல்லாரும் ஒன்றா இணைவாங்க. இதே போல பல புள்ளிகள் இருக்கும். இது வந்து அந்த இந்தி கூட்டணியினுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக செய்யப்படுகிற நாடகம். அந்த அறிக்கை இன்னும் ரெண்டு மூணு நாளில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயாவது வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எது வந்தாலும் அது இந்தி கூட்டணி தொடர்பான இமேஜை மாற்றப்போவது இல்லை. நீங்கள் என்ன கூட்டறிக்கை வெளியிட்டாலும் அந்த கூட்டறிக்கையை வெளியிட்டுட்டு கேரளாவில் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து தான் போட்டியிட போறீங்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும். வெஸ்ட் பெங்கால அப்படித்தான் நடக்க போகுது, இப்படி பல இடங்கள்ல நடக்க போகுது. அப்புறம் இந்த கூட்டறிக்கை வெளியிட்டால் என்ன, வெளியிடாட்டி என்ன? ஸோ என்னன்னா கடைசி கட்ட ஒரு முயற்சி இதையா செஞ்சு பார்ப்போம்னு ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டா விரக்தியில அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. பிஜேபி ஸ்வீப் பண்ணுவது உறுதி, மோடி பிரதமராவது உறுதி. நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.